வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். மனநோயாளிகளுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கு, அதோட உலகம் முழுக்க ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்குன்னு டாக்டர்ஸும் இருக்காங்க. ஆனா நம்மள போன்றவங்க இவங்க கூட எப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? வாங்க பாக்கலாம். நமது நாட்டில் மனநோயாளிகளை ஒரு நோயாளியை போல பார்ப்பதே கிடையாது. இதனால் அவர்கள் பல பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். இவர்களது குடும்பத்தாரும் இவர்களை ஒரு நோயாளியாக பார்ப்பதில்லை. இவர்களை குணப்படுத்த மருந்தே கிடையாது எனும் தவறான எண்ணத்தில் தான் அவர்களும் இருக்கிறார்கள். சமுதாயத்திலும் இவர்களின் குடும்பத்தார் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வருகிறது. ஸ்டிக்மா ரொம்ப அதிகமா போயிடுது. அவங்க ஃபேமிலிஸ் ரொம்ப கஷ்டத்துல தள்ளப்படுறாங்க. இதுதான் நடக்கும். அவங்களும் இப்படிதான். அவங்க வீட்டுல யாராவது பாதிக்கப்பட்ட பசங்க இருந்தாலோ இல்ல வேற யாராவது ரிலேட்டிவ்ஸ் இருந்தாலோ அவங்கள வீட்டுக்குள்ளேயே மறைச்சு வச்சிருவாங்க, வெளியே கொண்டு வர மாட்டாங்க. மனநோயாளிகளுக்கு சிகிச்சை தரும் ஹாஸ்பிட்டலின் தரமும் மோசமாகவே உள்ளன. நீங்க ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனீங்கன்னா அங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கிறத நீங்க பாப்பீங்க. ரொம்ப பேட் ஸ்மெல் அடிக்கும், அத சகிச்சுக்கவே முடியாது. சரியான பெட் இருக்காது. அப்படியே இருந்தாலும் அதுல மூட்டை பூச்சிங்க தான் அதிகமா இருக்கும். அங்க இருக்கிற பேஷண்ட்ஸ் கூட உடல் உறவு நடக்குதுன்னு அவங்களே ஓபனா ஒத்துக்கறாங்க. மனநோயாளிகளை பல இடங்களில் கட்டி போட்டு வைக்கிறார்கள், அல்லது அவர்கள் தாந்திரியர்களிடம் அழைத்து செல்லப்படுகிறார்கள். பல இடங்களில் அவர்களை ஆட்டிப்படைக்கும் தீய சக்தியை ஒழிப்பதாக சொல்லி அவர்களை சித்திரவதை செய்வார்கள். பல இடங்களில் கால்களில் சங்கிலியை போட்டு கட்டி விடுவார்கள். 2001 தமிழ்நாட்டில் இருக்கும் ஏர்வாடி என்ற இடத்தில் இவ்வாறான கொடுமை ஒன்று நடந்தது. மரங்களில் கட்டி வைத்த காரணத்தினால் தீ பிடித்த போது தப்பித்து ஓட முடியாமல் மனநோயாளிகள் எரிந்து சாம்பலானார்கள். மற்ற நோயினால் பாதிக்கப்பட்டவர்களைப் போலவே இவர்களுக்கும் மருந்து, அன்பு, அரவணைப்பு அனைத்தும் தேவைப்படுகிறது. ஆனால் துரதிருஷ்டவசமாக இவர்களை ஒரு மனிதனாகவே யாரும் பார்ப்பது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், மனநோயாளிகளுக்கு இவ்வளோ வெக்கக்கேடான விஷயங்கள் நடக்கிறத நாம் பார்த்தோம். ஆனால் எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. ஆனால் இந்த வேதனைகளை மனநோயாளிகள் மட்டும் அனுபவிக்கிறதில்ல, அவங்க குடும்பம், அவங்கள பார்த்துக்கிறவங்க எல்லாருமே இந்த வேதனையை அனுபவிக்கிறாங்க. இது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒருபுறம் சில மனநோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பது சுலபமாக இருந்தாலும் மறுபுறம் பல மனநோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பது முடியாத காரியம் மட்டுமல்ல, சிகிச்சைக்கும் பல காலங்கள் ஆகலாம். மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தார் வாழ்க்கை நரகமாக போய்விடுகிறது. அவர்கள் தனிமையாக்கப்படுகிறார்கள். இவர்களுக்கு ஆறுதல் சொல்வதை விட்டுவிட்டு இவர்களை அனைவரும் புறக்கணிக்க செய்கிறார்கள். இவர்கள் ஏதோ குற்றம் செய்தவர்களைப் போலவே மோசமாக நடத்துவார்கள். ஒருவன் மனநோயால் பாதிக்கப்பட்டு விட்டால் அவனது குடும்பத்தார் மீது மட்டுமே முழு பொறுப்பும் வந்து விழுந்து விடுகிறது. இங்குதான் ஒரு கேள்வி எழுகிறது. இந்த சவால்களை சமாளிக்கும் அந்த குடும்பத்தாருக்கு சமுதாயமும் நமது அரசாங்கமும் என்ன செய்ய போகிறது? ஏன் அவர்களுக்கு பொறுப்பே இல்லையா? தனக்கென்று ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம், அதோடு சந்தோஷமாகவும் இருந்திருக்கலாம். ஆனால் 18 தன் தங்கையை தனியாக இருந்து கவனித்துக் கொண்டு வருகிறார் சண்டிகரை சேர்ந்த சீமா ஜெயின் அவர்கள். மேடம், உங்க சிஸ்டருக்கு இந்த நோய் எவ்வளவு வருஷமா இருக்கு? 96 இருந்து அவளுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 18 ஆகுதுங்க. 18 அவங்க இந்த மனநோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. 18 நீங்களும் அவங்கள பாத்துக்கிறீங்க? ஆமா, யாருமே என் கூட இருக்கல. ரிலேட்டிவ்ஸோட ஆதரவு கிடைக்கும் நினைச்சேன், ஆனா கிடைக்கல. எனக்கு தெரிஞ்ச என்னன்னா, என் சிஸ்டர் என் கூட இருக்கிறதுனால அதன் காரணமா யாருமே எங்க கூட ரிலேஷன் வச்சுக்க விரும்பல. எல்லாருமே விலகி போயிட்டாங்க. எல்லாரும் விலகி போயிடுறாங்க. ஆமா, எங்க கூட யாருமே உறவு வச்சுக்கல. சமுதாயமும் இந்த 18 உங்க வாழ்க்கை எப்படி கடந்தது அதை சொல்லுங்க. நான் அவளை அட்மிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தேன், அவ அடிக்கிறத வாங்கிக்கிட்டேன். அதாவது அவளுக்கு எப்பப்போ நோய் அதிகமாகுதோ அப்ப அவ ரொம்பவே வயலண்டா நடந்துக்குவா. நானும் என்னுடைய வேலையை விட்டுட்டேன். ஏன்னா அவ இருக்கிற கண்டிஷன்ல என்னால வேலைக்கு கூட போக முடியல. வீட்டுல விட்டுட்டு போனா அவ என் அம்மாவை கூட அடிப்பா. அவங்க அம்மாவையே அடிப்பாங்களா? ஆமா, அவ எல்லாரையுமே அடிப்பா. நீங்களே பாருங்க, நான் அடி வாங்குறேன், அது பரவாயில்ல. ஆனா
அம்மா அடி வாங்குறத எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? என்னாலையும் எதுவும் பண்ண முடியாது. அவளை பத்தி சொல்லணும்னா, அவ ரொம்ப ஸ்வீட்டா இருப்பா. அவ பாவம் நோயால பாதிக்கப்பட்டிருக்கா. அவ என்ன அடிக்கிறானா அவளை நான் கெட்டவன்னு சொல்லிட முடியாது. அவ தெரியாம செய்யறா. ஆமா, நோயால பாதிக்கப்பட்டிருக்கா. ஆனா அவ உண்மையில ரொம்ப நல்லவ. அவ சின்ன குழந்தை மாதிரி. பசங்க எப்படி இருப்பாங்க? பூக்களை மாதிரி மென்மையா இருப்பாங்க. அவங்க கிட்ட அன்புதானே காட்டுவோம். அதே அன்பதான் நான் அவகிட்ட காட்டுறேன். 20 வருஷத்தை கடந்துட்டோம். 8 வருஷம் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் டாக்டர் சொன்னாரு, இவளை ட்ரீட் பண்ண எங்ககிட்ட மெடிசன் இல்லைனாரு. அப்புறம் அவளுக்கு இசிடி ஸ்டார்ட் பண்ணாங்க, அதாவது எலக்ட்ரிக் ஷாக். அதுக்கப்புறம் அவள் 5 நாளைக்கு வீட்டில் டவுன் ஃபேஸ்லேயே தான் இருப்பா. இசிடிக்கு அப்புறம் அந்த நாட்கள் ரொம்ப கொடுமையான நாட்களாக இருக்கும். யூரியனுக்கு எழுந்து போக மாட்டா, படுத்த இடத்துலயே போயிடுவா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண மாட்டா, சாப்பிட மாட்டா. ஒரு பொண்ணா இருக்கிறதுனால இன்னும் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதுலயும் அவ அப்படியே தான் இருப்பா. அந்த துர்நாற்றத்தை தாங்கிக்கணும். அவளோட பெட்டிங்கே சேஞ்ச் பண்ண முடியாது. இது எல்லாமே வேதனையான விஷயம். இவ்வளோ டாக்டர்ஸ் இருக்கீங்களே, நான் உங்ககிட்டயே கேட்குறேன். நீங்க மருந்து எழுதி கொடுத்துடுறீங்க, அதோட வேலை முடிஞ்சுதா? மருந்து எழுதி கொடுத்துட்டா அதோட முடிஞ்சுதா? எங்களுக்கு எதுவும் கிடையாதா? எங்களுக்காக எதுவும் செய்ய மாட்டீங்களா? எங்களுக்குன்னு ஒரு கவுன்சிலிங் கிடையாது. என்ன செய்யணும்? ஒரு நோயாளி ரொம்ப வயலண்டா நடக்கும் போது நாங்க எப்படி சமாளிக்கிறது? இனிமே இவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது, இவளை இப்படியே வச்சுக்கோங்கன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஏன், நான் எதுக்காக அப்படியே வச்சுக்கணும்? நீங்களே சொல்லுங்க, நான் ஏன் தாங்கிக்கணும்? எதுக்காக? காலையில இருந்து இரவு வரைக்கும் நான் எப்படி என்னோட நேரத்தை கழிக்கிறது? இத பத்தியே தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ராத்திரி தூங்கிடுறோம், தினமும் செத்து போயிடுறோம், மறுபடியும் காலையில எழுந்துக்கிறோம். வாழ்க்கையில நாங்களே கீழே விழுறோம், மறுபடியும் சமாளிச்சு எழுந்துக்கிறோம். இந்த ஒரு விஷயம்தான் என் மனசை எப்பவுமே உறுத்திக்கிட்டே இருக்கு. நான் என்னுடைய லிமிட்டை கடந்துட்டேன். இனிமே என்னால பொறுத்துக்கவே முடியாது. தாங்கிக்கிற சக்தியை நான் இழந்துட்டேன். என்னுடைய வாழ்க்கையை பத்தி இந்த டாக்டர்ஸ், கவர்மெண்ட், இந்த நாடு, இந்த சமுதாயம் யோசிக்கணும். என் குடும்பத்தை பத்தி யோசிங்க. எங்க குடும்பத்துக்கு மதிப்பு கிடையாதா? அதுக்கு ஒரு வேல்யூ இல்லையா? இப்படியெல்லாம் என்னால வாழவே முடியாது. ஏன் நம்ம கவர்மெண்ட் கிட்ட இது சம்பந்தமா ஒரு சப்போர்ட் சிஸ்டம் ஏன் இல்ல? ஃபேமிலிக்காக, இந்த மாதிரி சிவியர் கேசஸ்க்காக அரசாங்கத்துக்கிட்ட இருந்து சப்போர்ட் சிஸ்டம் கண்டிப்பா இருந்தாகணும். சீமா மேடம், உங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஆனா வாழ்க்கையில நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டும் உங்க தங்கச்சிக்கு அன்பையும் பாசத்தையும் கொட்டி கொட்டி கொடுத்துருக்கீங்க. உண்மையிலேயே உங்களை பாராட்டுறேன். உங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.